ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வர்ணாசனி. மட்டும் வாங்க இந்த ட்ராமாவோட தேர்ட் பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோயின் தனக்கு கல்யாணமானதை போய் சொல்லாது, ஹீரோ கூட தான் நடந்துச்சுன்னு பொட்டி கிளம்ப அதை தான் சரிப்படுத்துறதா ஹீரோயின் முன் வரவும், அவளை நம்பி இவனும் ஒட்டுமொத்த ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வச்சிருக்க, அங்க வர ஹீரோயின் சோரன் முன்னாடி தன்னோட கெத்தை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அவ அவனோட ஒய்ஃப்ங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் ஆக ஹீரோ டென்ஷன் ஆயிடுறான். சரி, ஆரம்பத்துல கூட இந்த பிள்ளை ஒரு மாதிரி நினைச்சிருந்திருப்பான். அப்புறம் அவளோட சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம நினைச்ச அளவுக்கு இல்ல, இவங்க கொஞ்சம் நல்லவங்கிற மாதிரி நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கும். அது மொத்தமா உடஞ்சு போயிருச்சு. இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல பிடிக்கும் கிடைக்காம அவரை நான் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தப்போ என் மனசுக்குள்ள ஒரு ஃபீல் இருந்துச்சு இல்ல, அதை இப்ப கூட என்னால் உணர முடியுது. என்னமோ தெரியல, எனக்கு அதுல இருந்து வெளியில வரதுக்கு கூட பிடிக்கலங்கிறா. ஏங்க, ஃபர்ஸ்ட் லவ் கையை விட்டு போயிடுச்சுங்கிறத இப்படி பூசி மொழிகி சொல்றீங்களா? இப்ப பார்த்த அந்த லாயர் தானே உங்களோட ஃபர்ஸ்ட் லவ், அவரை மிஸ் பண்றீங்களாங்க? இல்ல, அவரை மிஸ் பண்ணல, பட் அந்த லவ் அந்த ஃபீலை மிஸ் பண்றேன். எப்படியாச்சும் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நானும் இந்த சென்டருக்குள்ள இந்த ரெண்டு வருஷமும் யோசிச்சு பார்த்தேன். ஆனா எனக்கு எப்படி லவ் எக்ஸ்பிரஸ் பண்றேன்னு அந்த டைம்ல தெரியல. மேபி என்னோட குட் சைடை பார்த்து அவரா என்ன அப்ரோச் பண்ணுவார்னு நினைச்சா அதுவும் நடக்கல. கடைசியா நம்ம எதுக்கு வந்திருக்கோமோ அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு நம்ம மனசுல உள்ளது சொன்னா அவர் நம்மள அட்மயர் பண்ணுவாரு நினைச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என்ன பண்றது, ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்த நாட்டு இருக்கு, அவருக்கு வேற ஒரு இடத்துல செட் ஆயிருச்சுங்க. உண்மையிலேயே அந்த போயின் ரொம்ப அன்லக்கியான ஆளுங்க. இது வரைக்கும் நான் துரத்திட்டு போன பொண்ணுங்க இல்ல என்ன துரத்திட்டு வந்த பொண்ணுங்க எல்லாம் நீ பாஸ் ஆனதா நான் உன காதலிப்பேன், இல்ல நான் பாஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் உன்ன காதலிப்பேன்னு யாருமே இருந்தது இல்ல. எப்படி உனக்கு அந்த மாதிரி பொண்ணு கிடைக்கும்? நீ தான் கிளப் பக்கமா சுத்திட்டு இருக்கியே, அது என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணுங்க கூட. ஏங்க, நானும் சின்ன வயசுல இருந்து ஒரு பொண்ணு பின்னாடி சின்சியரா சுத்திட்டு இருந்தா, அந்த பொண்ணு என்ன திரும்பி கூட பாக்கல. எனக்கு ஒன் சைட்ல ஓட பெயின் தெரியும், அது கிடைக்கலங்க போதுதான் நான் பிளே பாய் ஆயிட்டேன்னு அவன் ஒரு பேக் ஸ்டோரி சொல்ல ரொம்ப கேவலமா இருக்குன்னு அவ சிரிச்சுட்டு அங்குள்ள சறுக்கு மேல ஏறி நம்ம சறுக்கலாமான்னு கேக்குறா. ஐயோ, இந்த வயசுல எதுக்கு சறுக்கு விளையாடலாம், நீங்க சறுக்கிக்கோங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் எதை பத்தியும் கேர் பண்ணிக்காம ஜாலியா சறுக்கி விளையாட ஆரம்பிச்சாரால அதை பாக்கவும் சானு கூட ஜாயின் ஆயிக்கிறான். ரெண்டு பேருக்குள்ளயும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் ஆகுது. இவங்க விளையாடிட்டு இருக்கும் போது அந்த பக்கமா ஒரு பைத்தியக்காரர் வராரு. அவர் அந்த ஏரியா சேர்ந்தவர் தான், ஹீரோயினா நல்லாவே தெரியும். அதனால பாப்பா எனக்கு காஃபி வாங்கி கொடுன்னு அவகிட்ட மல்லுக்கட்டிட்டு இருக்க, இவளுக்கு எப்பவுமே அவரை பார்த்தா பயம் தான் இருந்தாலும் காஃபி வாங்கி கொடுத்துருவா. ஆனா சானுக்கு அவரை பார்க்கவும் பயமா இருக்கும். ஹீரோட தர தர அங்க இருந்து புடிச்சு இழுத்துட்டு வந்தாரா. ரெண்டு பேரும் வேகமா ஓடி வருவாங்களா, இவ அவனை அடிச்சு நிப்பாட்டி பாவம் அவர் கேட்டதுமே வாங்கி கொடுத்துருந்துருக்கலாம். இல்லைங்க, நீங்க அவரை பார்த்து பயந்த மாதிரி இருந்துச்சாதான் உங்களை காப்பாத்தலான்னு கூட்டிட்டு வந்தேன். எது, நானா பயந்தேன்? இல்ல இல்ல, நான் தான் பயந்தேன். ஆனா அவரை பார்த்து பயப்பல, அவர் காஃபி கேட்டார்ல அது வாங்கி கொடுக்கறக்கு எங்கிட்ட பைசா இல்ல, அதான் பயந்துட்டங்கவும். நீ நல்லா பேசுறடா தம்பின்னு சொல்லிட்டு அவ சிரிச்சுட்டே அங்க இருந்து போக, சானும் அவளை பார்த்துட்டே நீங்களும் கூட ரொம்ப நல்லவங்கிற மாதிரி யோசிக்கிறான். ஹீரோ அவளோட ஃபர்ஸ்ட் லவ் பத்தி பேசினதுல சானுமே ஒரு மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பான். அவன் டாக்ஸில வந்துட்டு இருக்கப்போ டிரைவர் கிட்ட இன்னைக்கு என்ன டேட்டுங்க, ஜூன் 16ங்கிறாங்க. சோ அவர்கிட்ட ரூட்டை மாத்தி ஒரு கம்யூனிட்டி ஏரியாக்குள்ள போக சொல்றான். அங்க லைனா நிறைய வீடு இருக்கும், அதுல ஒரு வீட்டு முன்னாடி நின்னு ஷெரின் ஹாப்பி பர்த்டே, எப்படி இருக்கு உன்னோட லைஃப், நான்லாம் உன் நினைப்புல கூட இருக்க மாட்டேன்ல அப்படின்னு ஒரு ஏமாற்றத்தோடையும் சின்ன வழியோடையும் யாருமே இல்லாத அந்த வீட்டு முன்னாடி நின்று பேசிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிடுறான். இப்ப அப்படியே அந்த ஷெரினா காட்டுறாங்க, அவ ஃபாரின்ல அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கா. அது போக அவ சீக்கிரமே கொரியா ரிட்டர்ன் வர போறதா அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அனௌன்ஸ் பண்ணவும் அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு, இருந்தாலும் அவளுக்கு விஷ் பண்ணி ஃபேர்வெல்லும் குடுக்கறாங்க. இங்க ஹீரோ அவளோட ஆபீஸ்ல உட்காந்து இருக்கும் போது கையில வேர்ல்ட் மேப் வச்சுட்டு ஏதோ ஒண்ணு வரைஞ்சிட்டு இருக்கா. பக்கத்துல இருக்கிற டீம் மெம்பர் வந்துட்டு என்ன சொன்னா, ரொம்ப நேரமா மேப்ல ஏதோ பாத்துட்டு இருக்க, ஃபாரின் போற ஐடியா இருக்கா, தெரியல இங்க இருந்து எங்கேயாச்சும் ஓடி போய் மறைஞ்சிருந்து தான் தோணுது, ஆனா என்ன பண்றேனே தெரியல, எனக்கு ஒரு டவுட், நீங்க உங்க ஹஸ்பண்ட கோவப்படுத்துற மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டீங்க. பதிலுக்கு அவர் ரியாக்ட் பண்ணாம ரொம்ப அமைதியா இருந்தாருன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும், என் மேல கோவமா இருக்காருன்னு தான் அர்த்தம், அப்படி கோவமா இருந்தாருன்னா அவர் உங்ககிட்ட பேச மாட்டாரா?
மோஸ்ட்லி பொண்ணுங்க தான் கோமா இருந்தாங்கன்னா அமைதியா இருந்து ஆம்பளைங்களை சோதிச்சு பாப்பாங்க. ஆனா ஆம்பளைங்க வேணும்னே கோமா இருந்தா டீஸ் பண்ணி தான் பக்கத்துல நெருங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இருந்தும் அவங்க ரொம்ப அமைதியா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் மேபி அவங்க பிஸியா இருப்பாங்கன்னு அர்த்தம். அதை புரிஞ்சிட்டு நம்ம கொஞ்சம் பிக பண்ணோம்னா அவங்களே நம்மள தேடி வந்துருவாங்கன்னு ஜென்ரலா அந்த பொண்ணு ஒரு அட்வைஸ் கொடுக்கவும் ஹீரோனும் அப்ப நம்ம அவர் எனக்கு கோபப்படுத்துற மாதிரி நான் தான் உங்க பொண்டாட்டின்னு அத்தனை பேர் முன்னாடி சொல்லியிருந்தோம் இன்னும் அவர் ரியாக்ட் பண்ணாம இருக்காருன்னா அவர் எவ்வளவு பெரிய ஹோட்டலோட ஜிஎம் பிஸியா இருப்பாரு. அவரோட பிசினஸ் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆனதுக்கு அப்புறமா நம்மள கூப்பிட்டு பேசுவாரு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோன் பேசுறதை யோசிக்கிறதெல்லாம் பார்த்தா தனியா ஒரு உலகத்துல ஹீரோ கூட வாழ்ற மாதிரி தெரியல. அந்த சமயத்துல ஹீரோனுக்கு மினிஸ்டர் கிட்ட இருந்து கால். இவ்வளவு என்னமோ இதை அவர் தேடி போனா நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு இன்டர்நேஷனல் டூரிசம் கான்பரன்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணிருந்தோம்ல, அது நம்ம எதிர்பார்த்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லா முடியலனாலும் இங்க வந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறமாவும் இன்னமும் இங்க நடந்த எதையுமே மறக்கலன்னு இருக்காங்க. அந்த தேனி கழிய மட்டும் இல்ல எல்லாத்தையும் தான் அவங்க எல்லாரும் இதை ஒரு புது அனுபவமா தான் எடுத்துக்கிட்டாங்க. தொடர்ந்து எனக்கு அவங்கிட்ட இருந்து கால் வந்துட்டேதான் இருந்துச்சு. எப்போ இந்த மாதிரி கான்பரன்ஸ்க்கு வரவங்க எல்லாம் வருவாங்க போவாங்க. ஆனா இந்த முறை அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா எனக்கு இன்னுமே மத்த ஃபாரின் மினிஸ்டர்ஸ் கூட எல்லாம் நல்லா கனெக்ட் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் நீ தான். டிபார்ட்மெண்ட்ல விசாரிச்சு பார்த்தா அன்னைக்கு நடந்த கலவரத்துக்கு உன்னை அப்பாலஜி லெட்டர் எழுதி வச்சதா எனக்கு விஷயம் தெரிய வந்தது. உடனே அந்த அப்பாலஜி லெட்டரை கேன்சல் பண்ணிட்டேன். இருந்தாலும் இந்த இன்சிடென்ட் நான் முதலே கிளாரிஃபை பண்ணாதனால என்னால் நீ நிறையவே மன உளைச்சல் காலா இருப்பல, அதனால உனக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் மெயில் வாங்கி கொடுக்கலான் இருக்கேங்கிறாரு. அட அட நல்ல மினிஸ்டரா இருக்காருங்க அப்படின்னு ஹீரோனும் சாப்பிடலன்னு சந்தோஷமா கனவு கண்டுட்டு இருக்க அவர் ஸ்பெஷல் மெயில் கூட்டிட்டு வரோம் வேர்ல்டு ஹோட்டலு. இங்க எதுக்கு வந்தோங்கிற மாதிரி அவர் மினிஸ்டர் பார்க்க இதுதான் எனக்கு ஃபேவரட் ஹோட்டலுங்கிறாரு. ஹீரோனா ஹோட்டலுக்குள்ள நுழையும் போதே ஷால் எல்லாம் வச்சு மூஞ்சிய மறைச்சிட்டு லிப்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. லிப்டுக்கு அது ஓபன் ஆகுது. உள்ள ஹீரோ இருக்கான். அவனை பக்கம் இவ பயத்துல அப்படியே பின்வாங்க. அவன் அன்னைக்கு பார்த்தா அதே முறைப்பு பார்வையோட இவ்வளவு நோக்கி வந்தா கடைசியில பார்த்தா அது எல்லாமே இவளோட கற்பனை, வேற யாரோ அவளை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அடுத்து சாப்பிடறக்காக மினிஸ்டர் கூடயும் அவரோட ஃப்ரெண்டு கூடயும் ஏதோ ஒன்னு பேசிட்டு ஜாலியா இருப்பான். அந்த சமயத்துல ஒரு டிஷ்ஷ சர்வ் பண்றக்காக சர்வன்ட் வராரு. அவர் திடீர்னு பார்க்க ஹீரோனுக்கு ஹீரோ மாதிரியே இருக்கு. அவன் கோபத்துல கையில உள்ள டிஷ்ஷை மேல தூக்கி எறிகிற மாதிரிலாம் கற்பனை பண்ணிக்கிறா. இப்படி அவ வேலையில கவனமா இருந்தாலும் எங்க எப்படி திரும்பி பார்த்தாலும் அங்க ஹீரோ இவ்வளவு முறைச்சு பாக்குற மாதிரியே இருக்கு. எப்படி லஞ்ச் முடிச்சுட்டு வெளியில வந்துறாங்க. மினிஸ்டரும் அவர் ஃப்ரெண்டும் கிளம்பி போக ஹீரோன் கால் டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு கார் அவளுக்கு ஆப்போசிட்ல வந்து நிக்குது. அந்த கார்ல இருந்து ஹீரோ இறங்கி வர நம்ம ஹீரோனா அதான் நம்ம ஹோட்டலுக்குள்ள வந்ததுல இருந்து அவனாதானே நம்ம கண்ணுக்கு தெரியறான், இதுவும் நம்மளோட கற்பனை நினைச்சிட்டு சிரிக்க ஆரம்பிக்கவும் அவன் இவ்வளவு ஒரு மாதிரி பாத்துட்டு உள்ள போறானா, ஐயோ இதுதான் ரியல் ஹியூன் அப்படின்ட்டு இவ்வளவு அவன் பின்னாடியே ஓடுறா. நீங்க ஃப்ரீயா இருந்தா நம்ம பேசலாமா அவன்கிட்ட பதிலே இல்ல. அமைதியா இருக்கான். பிளீஸ் நீங்க கோமா இருக்கீங்கன்னு தெரியுது, ரொம்ப எல்லாம் பேசி கழுத்து இருக்க மாட்டேன், ஒரு ஒரு நிமிஷம் டைம் கொடுங்கன்னு இவன் அவனோட கையை பிடிக்க போக அவன் கையை உதறி விட்டுறான். இவ திரும்பவும் கையை பிடிக்க போவாளா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு அமைதியா இருந்தவன் திடீர்னு கத்த ஆரம்பிக்க, ஏன் கத்துறீங்க எல்லாரும் நம்மள திரும்பி பார்க்க போறாங்கன்னு இவன் அவன் அந்த பக்கமா நகர்த்தி கூட்டு போலான்னு பார்த்தா அதுக்குன்னு இவன் போட்ட சத்தத்துல எல்லாரும் நின்று இவங்களை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. இவ பக்கத்துல வந்தாலே தொல்லையா இருக்குன்னு அவன் இவளை கையை பிடிச்சிட்டு ஓரமா கூட்டிட்டு போய் என்ன சொல்லணுமா சொல்லு, இல்ல அன்னைக்கு உங்களை ஹஸ்பண்ட் சொல்லி எல்லாரும் முன்னாடியும் அடையாளம் காட்டிட்டு போயிட்டேன், அது ரொம்ப தப்புதான். அந்த சமயத்துல எனக்கு வேற வழி இல்ல, நான் யார்கிட்ட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னோ அவகிட்ட எனக்குன்னு ஒரு புருஷன் இருக்கான்னு காட்டணுங்கிற நிர்பந்தம். அந்த சமயத்துல நீங்க இருக்கவும் உங்களை கை காட்டி விட்டுட்டு போயிட்டேன், இன்னொரு வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுங்க, நான் இந்த எல்லா குழப்பத்தையும் தீர்த்து வைக்கிறேங்க, எதுக்கு நான் ஒரு முறை ஏமாந்தது பத்தாது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு பரவாயில்ல விடுங்க ஜோனா, நான் உங்க சிச்சுவேஷன் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன், இனி நீங்க பேசினால இது எதுவும் மாற போறது இல்ல, இப்படியே விட்டுருங்க நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி அவன் கூலா சொல்லவும் அப்ப உங்களுக்கு எவ்வளவு கோவம் இல்லையா, அப்பவே சொன்னாங்க நீங்க ரொம்ப நல்லவர்னு எங்கிட்ட ஒருத்தருங்க. ஆமா ரொம்ப நல்லவங்கிற மாதிரி இவன் மனசுல நினைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போய் வெளியில வந்து சீக்கிரமே நான் யாருங்கறத உனக்கு தெரிய வைக்கிறேங்கிறான். சோரன் ஹாஸ்பிட்டல் இருக்கவும் அவளை பாக்குறதுக்காக ஃப்ரெண்ட்ஸுக வராங்க. சாரிடி எனக்கு ஏதோ பேசி உன்னை கோபப்படுத்திட்டோம், சரி வீட்டு நீ யோசிக்கிற மாதிரியே நம்ம இன்னொரு முறை விசாரிச்சு பாக்கலாம், நம்ம ஜூனாக்கும் அந்த ஹோட்டல் ஜிஎம்க்கு உண்மையிலேயே கல்யாணம் ஆயிடுச்சானு, அதெல்லாம் எதுவும் விசாரிக்க வேண்டாம், நானே கண் கூட எல்லாத்தையும் பாத்துட்டேங்க. சரி அப்பயே இந்த கல்யாணத்தை அவங்க மறைச்சு வச்சிருக்காங்க, ஜிஎமோட அத்தைக்காக தான் எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்காங்க, அப்ப எல்லா குழப்பும் தீர்ந்துருச்சு, நம்ம ஜூனாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவ்வளவுதானே, இனிமே இதை பத்தி பேசி நம்ம சண்டை போடக்கூடாதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் சோரனை நல்லா விசாரிச்சுட்டு வெளியில வந்துடுறாங்க. ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா உண்மையை சொல்லணும்னா சோரனுக்கு மட்டும் இல்ல எனக்குமே நம்ம ஜூனாவை நினைச்சா பொறாமையா தான் இருக்கு, நம்ம எல்லாம் ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சாதனைங்கிற மாதிரி அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஜூனாவை பாரு 30 வயசு வரைக்கும் அவளோட சிங்கிள் லைஃபையும் என்ஜாய் பண்ணா, அவளுக்குன்னு ஒரு கரியரையும் அமைச்சுக்கிட்டா, இப்ப ஒரு பெஸ்டான லைஃப் பார்ட்னரையும் செலக்ட் பண்ணிட்டா, அவதான் லைஃப் பெர்ஃபெக்டா வாழ்ந்திருக்கா அப்படின்னு ஹீரோனை பத்தி பெருமையா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க போன கொஞ்ச நேரத்திலே ஹீரோயினும் சோரனை பாக்குறதுக்காக வர வரும்போதே அவளுக்கு பிடிச்ச அந்த வேஃபல்ஸையும் வாங்கிட்டு வர சோரன் தேங்க்ஸ் சொல்லி வாங்கி அந்த டேபிள்ல ஓரமா தூக்கி போட்டுட்டு உன்னோட மேரேஜுக்கு என்னோட வாழ்த்துக்கள்ங்கிறா. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி சந்தோஷம் ஆயிடுது, அப்ப நம்ம சொன்ன போய் இவன் நம்பிட்டாளாங்கிற மாதிரி. சரி ஜுனா ஏன் நின்னுட்டே இருக்க உட்காரு, கல்யாண லைஃப் பத்தி பேசலாம். ஹீரோ நீ எப்படி சந்திச்ச, ஒரு எதிர்பாராத சமயத்துலதான் அவன் சந்திச்சா, அதுல இருந்து அப்படியே காதலா மாதிரி கல்யாணம் வரைக்கும் போயிருச்சு. ஒருவேளை நம்மளும் இதே மாதிரி ஒரு எதிர்பாராத சம்பவம் நம்ம லைஃப்ல நடக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா இன்னும் பெட்டரா லைஃப் அமைஞ்சிருக்கு மாட்டிருக்கு, நம்மளா ஒரு சம்பவத்தை கிரியேட் பண்ண போய் தான் எல்லாமே தப்பா போயிச்சாட்டு இருக்குன்னு சோரன் அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுக்க ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. ரொம்ப இவ்வளவு ஏமாத்திரமோ, சரி இவ்வளவு தூரம் வேளாண்னது போதும் உண்மையை சொல்லிடலான்னு சோரன் எனக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு
சொல்ல வரதுக்குன்னு சூரன் வேதாளம் திரும்ப முருங்க மரம் ஏறிடுது. ஜூனா எப்படி யோசிச்சாலும் எப்படி அப்படிப்பட்ட ஒரு ஆள் உன்னை தேர்ந்தெடுத்துக்க முடியும்? ஒருவேளை நீ பிரெக்னண்டா இருக்கன்னு அவரை பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ அப்படின்னு அவளோட பழைய புத்தியை காட்டவும் ஹீரனுக்கு உண்மையை சொல்லணுங்கிற எண்ணம் அப்படியே பின்வாங்கிடுது. சரி, இவதான் இன்னும் ஒரு மாசத்துல ஃபாரின் போயிடுவாள்ல, அது வரைக்கும் தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற பொய்யை மெயின்டைன் பண்ணிக்கலான்னு. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல சூரன், நாங்க லவ் பண்ணும் போதே நாங்க எங்களுக்கு எப்ப பேபி வேணுங்கிற அளவுக்கு பிளான் பண்ணிக்கிட்டோம். சோ நீ நினைக்கிற அந்த அசம்பாவிதங்கள்லாம் எங்க லைஃப்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற. அப்ப போயின நீ மிஸ் பண்ணதுக்காக ஃபீல் பண்ணவே இல்லையா? எப்பவோ என்னோட ஃபர்ஸ்ட் லவ் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணந்தான். ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா போயன் உனக்கானவரு, ஹியூன் எனக்கானவரு. அவரை என்ன ரீச் பண்றதுக்கு டைம் ஆயிருக்கு, அவ்வளவுதான். நான் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இதுக்கு இடைப்பட்ட காலத்துல நான் யாரையும் மிஸ் பண்ணல, யாரையும் நொந்துக்கவும் இல்லைங்கிறா. ஹீரன் இப்படி எல்லாம் தத்துவம் எல்லாம் பேசவும் அப்படியே சூரன் மூஞ்சில கைய வச்சுட்டு இன்னும் சோகமாயிடுறா. அதை பார்க்கவும் ஹீரனுக்கு மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. சரி, நீ வேஃபல்ஸ் தூக்கி போட்டதுலயே தெரியுது உனக்கு அது பிடிக்கலன்னு, நானே சாப்பிட்டுக்கிறேன்னு அதை வேற எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டே சூரனோட ஹையர் ஸ்டடிஸ் நல்லா பண்ணிட்டு வரணுங்கறக்காக இவ விஷயம் பண்ண அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு எனக்கு டயர்டா இருக்கு நீ கிளம்புறியாங்கிறா. ஓகே, திரும்பவும் சந்திக்கலாம்னு ஹீரன் அங்க வந்து போகவும் இவ கோபத்துல அந்த வேஃபல்ஸ் டப்பாவை எட்டி மிதிக்கிறா. இவ அப்படியே மேரி ஆண்டியா காட்டுறாங்க. டீ மாஸ்டர் இருக்கிறாருல, அவரோட ஃப்ரெண்டு பக்கத்துல ஏதோ சனா ஓபன் பண்ணிருக்காராமா, அவருக்கு ஃப்ரீ கூப்பன் கிடைச்சிருக்கு, பேரா போய் அதை யூஸ் பண்ணிக்கலான்னு ஆண்டி கையில குடுக்க அவருக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்னா தன்னைதான் அவங்க கூப்பிட்டு போவாங்கன்னு அவர் அவங்களையே பாத்துட்டு இருக்காரு. அவர் என்ன எதிர்பார்க்கிறாருங்கிறத மேரி ஆண்டியாலையும் புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் எஸ் ஆர் நோ சொல்றதுக்கு ஒரு சின்ன தயக்கம் காட்டுறாங்க. அதுக்குன்னு ஹீரனோட அப்பா அங்க வந்துடுறாரு. மேரி, நான் என்னோட கிளாஸஸ் எல்லாம் இன்னைக்கு சீக்கிரம் முடிச்சிட்டேன், ஃப்ரீ தான், நம்ம மூவிக்கு போலாமனு கேட்கவும் இவ்வளவு நேரம் மாஸ்டர் கூட பேசிட்டு இருந்ததை மறந்துட்டு அவங்க உடனே ரொம்ப சந்தோஷமா ஓ போலாமே அப்படின்னு கையில உள்ள சனா கூப்பனோட அப்பா கூட கிளம்பி மூவி பார்க்க வந்துடுறாங்க. அப்பா டிக்கெட் வாங்கிட்டு வரதுக்குன்னு இவங்க சின்ன பிள்ளை மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆனா டிக்கெட் எல்லாம் வாங்கி இவங்க உள்ள போறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு கால், அவரோட ஃப்ரெண்டோட வைஃப் இறந்து போனதா, சாரி மேரி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, நான் உடனடியா போகணும். சரி நீங்க போங்க, நான் படம் பார்த்துட்டு போய்க்கிறேங்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அவர் இல்லாம படம் பார்க்க தோணல, கையில வேற சனாவோட கூப்பன் இருக்கு. அதனால ஹீரோனுக்கு கால் பண்ணி அவங்க ரெண்டு பேருமா சனாக்கு வராங்க. ரெண்டு பேரும் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. ஆன்டி சலிப்பா, நான் என்னோட காலேஜ் டேஸ் ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் எவ்வளவு பாப்புலரா இருந்தேன் தெரியுமா, என்ன சுத்தி எப்பவுமே பசங்களா வந்துட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இந்த வயசுல எனக்குன்னு ஒரு துணை இல்லாம உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைக்கிறேன், நீங்க தான். உங்களை எத்தனையோ பேர் ஃபாலோ பண்ணி வந்தப்போ நீங்க எதுக்கு ஒரு பொண்ணோட தனியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த அந்த அப்பாவை வந்து லவ் பண்ணணும், அதான் என் தலையெழுத்து. தெரியாதனமா அந்த வீட்டுல அப்படி ஒரு சைத்தான் இருக்குன்னு தெரியாம நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டேட்டிங் போற மாதிரி போயிட்டு உங்களை தனியா எங்க அப்பா வீட்டுட்டு போயிட்டாரு, அப்படி இருந்தும் இந்த நைட் நேரத்திலயும் உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறது நான் தான். எனவே நீங்க சைத்தாங்கிறீங்கல்ல, இதெல்லாம் மட்டும் விவரமா பேச, ஆரம்பத்துல என்ன வில்லி மாதிரி நினைச்சு உன் குடும்பத்துல நீ என்ன சேர்த்திக்கல, இப்பவும் நீங்க என் கண்ணுக்கு வில்லியா தான் தெரியுறீங்க. இருந்தாலும் நான் பெர்மிஷன் கொடுக்குறேன், எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏண்டி 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு 32 வயசு, அப்ப உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசை இருந்துச்சு, இப்போ கல்யாணம் ஆசையே போயிருச்சு, ஜஸ்ட் உங்க அப்பா கூட ஃப்ரெண்டா இருந்தா மட்டும் போதும்னு தோணுது. ஏன்டி அண்ணத்தனைக்கு அப்புறமா எங்க அப்பா உங்ககிட்ட கல்யாணத்தை பத்தி பேசவே இல்லையா? நீ அப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு அப்புறமா அவர் எப்படி வந்து என்கிட்ட கல்யாணத்தை பத்தி திரும்பவும் பேசியிருப்பாரு? நீங்களாச்சும் கேட்டு இருந்திருக்கலாம்ல, உங்க அப்பா தான் என்ன லவ் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, அவர் பொண்ணுக்கு அப்புறமா தான் நானு அதை ஏத்துட்டு தானே நான் லவ் பண்ண ஆரம்பிச்சேன். சாரி ஆண்டி, நீங்க எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சப்போ எனக்கு டீனேஜ், சோ வீணா பிடிவாதம் பண்ணி நான் உங்க வாழ்க்கையை கெடுத்துட்டேன்ல அப்படின்னு அவர் சோகமாகவும் இல்ல இல்ல விடுவிடு, நான் இந்த வாழ்க்கைக்கு பழகிட்டேன், இதுவுமே எனக்கு பிடிச்சிருக்குங்கிறாங்க. அடுத்த நாளே அப்பாவும் ஃப்ரெண்டோட வைஃபோட ஃபினரலுக்கு போயிட்டு வந்துடுறாரு. அவர் டயர்டா தூங்க போவும் ஹீரன் அவர்கிட்ட போய் அப்பா உங்களுக்கு வயசான மாதிரி ஃபீல் பண்றீங்களா, ஏன்டா என்ன பார்த்தா வயசான மாதிரியா தெரியுது அப்படின்னு அவர் புக் எடுத்து அவரோட நெத்திக்கிட்ட மறைச்சிட்டு பாரு முடி மட்டும் என் தலையில இருந்துச்சுன்னா 20 வயசு கம்மியா இருப்பேன்ல. ஆமா பா, நீங்க ரொம்பவுமே எங்கா இருக்கீங்க, ஆன்டியும் கூட இன்னும் எங்காதான் தெரியுறாங்க, நீங்க ஏன் அவங்கள்ட்ட கல்யாணத்தை பத்தி திரும்பவும் பேசக்கூடாதுங்கவும் அவர் அமைதியா கண்ண முடிக்கிறாரா. பா நடிக்காதீங்க, நீங்க தூங்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ப்ளீஸ் பா ஆன்டிய போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கேளுங்க, அது என்னால முடியாது, அப்போ எனக்கு அவங்க மேல காதல் இருந்துச்சு, இப்ப அந்த உணர்வுகளை எல்லாம் நான் கடந்து வந்துட்டேன், இப்ப எனக்கு நம்ம ஆன்டி உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு, நீங்க போய் ப்ரொபோஸ் பண்ணுங்க பாங்க. எனக்கு என்ன ப்ரொபோஸ் பண்ற வயசா போமா, தொந்தரவு பண்ணாம அந்தாண்ட நகர்ந்து போங்க, இப்ப தான் உங்களுக்கு 20 வயசு குறைச்சல, நீங்க ப்ளீஸ் கல்யாணம் பண்ணிக்கோங்க பாங்கவும் அவர் எதுவுமே காதல விழுகாத மாதிரி நல்லா தூங்குற மாதிரி நடிக்கிறாரு. நானும் என்னோட டீனேஜ் வயசுல செஞ்ச தப்ப சரி பண்ணிடலான்னு திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிட்டு இருக்க நீங்க ரெண்டு பேரும் அசஞ்சே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, போங்க இனிமே நீங்களே என்னமோ பண்ணி தொலைஞ்சுக்கோங்கன்னு அவ கோச்சிட்டு அங்க வந்து போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறமா அப்பா கண்ணை திறந்து பார்த்து ஏமா அன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்போ சூசைட் பண்ணிக்குவேங்கிற அளவுக்கு என்ன மிரட்டிட்டு இன்னைக்கு எதுவுமே நடக்காத மாதிரி அப்பா கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு என்னோட 50 வயசுல வந்து சொல்றியான்னு அவர் மாதிரி சலிப்பா சொல்லிட்டு சிரிச்சிட்டு தூங்கிடுறாரு. இந்த டிராமால ஆளுக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்காட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே ஹீரோ ஆபீஸ்ல இருக்கும் போது அவளுக்கு ஒரு பார்சல் வருது, போய் வாங்கினா மேல கேஸ் இருக்கதா ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. அடப்பாவி அன்னைக்கு ரொம்ப அமைதியா இருந்தா இன்னைக்குன்னு பின்னாடியே ஆப்பு வச்சு விட்டுருக்கான்னு இருக்குன்னு இவ அவசர அவசரமா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவனை பாக்குறதுக்காக ஆபீஸ்க்கு வந்தா, சாரி மேடம் சார் ரொம்ப பிஸி, நீங்க இனி எது பேசுறதா இருந்தாலும் உங்க லாயர் கூட வந்து பேசுங்க. அதெல்லாம் முடியாது, நான் இப்பவே அவரை பாத்துட்டு தான் போவனி, இப்ப அடம் பிடிச்சாங்க நிக்க, உனவே ஒரு முறை இவங்களுக்கு பாவம் பார்த்து நம்ம பாஸ் பட்டதெல்லாம் போதும்னு லீ செக்யூரிட்டி டீம் கால் பண்ணி இங்க ஒரு பொண்ணு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ண போக இவ இதுக்கு மேல நீ அவமானப்பட வேண்டாம்னு அமைதியா வெளியில வந்தா. இருந்தாலும்
ஹோட்டல் வாசல தாண்டறதுக்கு மனசே இல்ல. ஐயோ இந்த பிரச்சனை இப்படி விட்டுட்டு போனா அது சரியில்லையேன்னு அவ யோசிச்சுட்டு இருக்கேன். இங்க இன்னொரு பக்கம் லீ ஹீரோ கிட்ட போய், பாஸ் நீங்க சொன்ன மாதிரி அந்த நோட்டீஸ பார்த்து அதிர்ச்சி அவங்க இங்க வந்தாங்க, நீங்க பாக்குறதுக்கு விருப்பப்படலங்கவும் அவங்க கிளம்பி போயிட்டாங்க. எனது கிளம்பி போயிட்டாளா? அப்படி போற ஆள் அவ கிடையாது. ஆம்பாஸ் கொஞ்சம் முரண்டு பிடிச்சாங்க, ஆனா நான் அவங்களை மிரட்டவுமே பயந்துட்டாங்க. அவ பயந்துட்டாளா? அவ பயப்படுற ஆளும் கிடையாது, லாஜிக்கா ஒரு விஷயத்த போய் முடிக்கிற ஆளும் கிடையாது. அவ மனசு என்ன சொல்லுதோ அதத்தான் இப்ப பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லி வாயமுள்ள அது கூட மிமி அவசரமா அங்க வந்து, சார் விவிஐபி செக்ஷன்ல ஒரு ப்ராப்ளம். என்ன மிமி இந்த மாதிரி பிரச்சனை இல்லாம நீ என்கிட்ட எடுத்துட்டு வருவ, உன்னால சால்வ் பண்ண முடியலையா? இல்ல அங்க நீங்க போனீங்கன்னாதான் எல்லாமே சரியாகும் சொல்லவும். இப்ப அப்படியே அந்த விவிஐபி செக்ஷன்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. கஸ்டமர் சர்வீஸுக்கு இருக்க மொத்த டீமையும் கூப்பிட்டு வச்சு, என்ன ஹோட்டல் கட்டி வச்சிருக்கீங்க, யார் கொடுத்த ஆர்கிடெக்சர் பிளான், இந்த பிளானுக்கு உங்க பாஸ் தான அப்ரூவல் கொடுத்தது, நான் பாத்ரூம்ல குளிக்கலான்னு காலை உள்ள வச்சுட்டு இப்படி வெளியில எடுக்கிறேன், டைல் ஸ்லிப் ஆகி கீழே விழுக பார்த்தேன், உயிருக்கு உத்தரவாதம் இல்ல இந்த ஹோட்டல்ல, நான் மட்டும் சூதானமா இல்ல, இன்னும் என்னோட பின்மண்ட பொழந்து உயிரே போயிருக்கும். இல்ல மேடம் அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது, நாங்க எமர்ஜென்சிக்காக எல்லா இடத்துலயுமே அலாரம் செட் பண்ணிருக்கோம், நீங்க பட்டன் அமுத்தீங்கன்னாவே நாங்க உங்களுக்கு உதவிக்கு வந்திருப்போம். ஓ அப்ப இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சு நீங்க முன்னாடியே சேஃப்டி ப்ரிகாஷன் பண்ணிருக்கீங்க, அப்ப இது ஹோட்டலே கிடையாது சூழ்ச்சி வேலை அப்படின்னு அவ கலாட்டா பண்ணிட்டு இருக்க, அப்ப ஹீரோ அங்க வரவும், ஹியூன் வந்துட்டீங்களான்னு சந்தோஷப்படுறா. அவன் பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் கண்ணை காட்டி வெளியில அனுப்பிச்சு விட்டுட்டு, உனக்கு என்னதான் வேணுங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன என்ன சொன்ன? இல்ல நம்ம பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்துருச்சு, நீங்க மேல கேஸ் எல்லாம் போட்டுட்டீங்க, நான் கோர்ட்டுக்கு வந்து இந்த கேஸ் எதிர்கொள்றதுக்கும் தயாரா இருக்கேன், ஆனா இப்போ இதெல்லாம் வேண்டாம், இன்னும் ஒரு மாசத்துக்கு நீங்க என்னோட ஹஸ்பண்டா இருங்க, அதுக்கப்புறமா நம்ம இந்த மேட்டர் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போய்க்கலாம். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது ஜூனா, என் நிலைமை என்னன்னு புரிஞ்சுட்டு உதவி செய்யற நல்லவர் மாதிரி தெரியறீங்க. ஆமா அப்படி உங்க நிலைமை என்ன, நீங்க சொன்ன போய்க்கு நான் உங்க கூட இருக்கணுமா? ஹியூன் நானும் இதை ரொம்ப நாளா உங்கள்கிட்ட சொல்ல வேண்டாம் நினைச்சேன், எனக்கு ஒரு பயங்கரமான வியாதி இருக்கு, கொஞ்ச நாள் நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன், அது வரைக்கும் என்னோட ஹஸ்பண்டா இருக்க முடியாது உங்களால. அவனா சிரிச்சுட்டு போய் சொல்றதா இருந்தா கூட கொஞ்சம் ரீசனபிளா சொல்லுங்க, நீங்க இந்த உலகத்தை விட்டு போக போறீங்களா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. அப்படியே நான் நம்பி உங்க பக்கத்துல இருந்தேன்னா இந்த உலகத்தை விட்டு போகும் போது இனியும் சேர்த்தி கூட்டிட்டு போற ஒரு விவகாரமான ஆள் நீங்க, உங்க பக்கத்தால வச்சு படுக்க கூடாது, நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன், இனி எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வச்சு பேசிக்கலான்ட்டு போறான். இவ்வளவு தூரம் பேசியும் ஹீரோ மன இறங்கி வரல, இந்த விவிஐபி ரூமையும் புக் பண்ணியாச்சு, அதனால இவ ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடுறா. நல்லா குடிச்சிட்டு இருக்கும் போதே அவளுக்கு சான் கிட்ட இருந்து கால் வர, அவ இங்க இருக்கிறதா சொல்லவும் அவனுமே இவளை தேடி வரான், மறைஞ்சு மறைஞ்சுதான் வரான். ஏங்க என்ன சிங்கத்துக்கு வந்திருக்கீங்க, இந்த கதை எனக்கு இப்படி முடியறதுல விருப்பம் இல்ல, எப்படியும் நான் கோர்ட்டுக்கு போறதும் முடிவாயிருச்சு, அட்லீஸ்ட் அது ஒரு மாசம் கழிச்சா இருந்தா நான் கோர்ட் படி ஏறதுக்காக ரிக்ரெட் பண்ண மாட்டேங்கிறா. அப்ப உங்க ஃப்ரெண்டு சோரன பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இத்தனையும் பண்ணிருக்கீங்க. ஆமாம் நான் வேற யாரையோ கல்யாணம் பண்ணிருந்தேன்னு சொல்லிருந்தா கூட சோரனோட முகத்துல அப்படி ஒரு தோல்விக்கான அறிகுறியை நான் பாத்துருக்க முடியாது, இப்ப இது அத்தனையும் பொய்யும் தெரிய வரப்போ அவ முன்ன விட என்ன ரொம்ப கேவலமா பாப்பாங்கவும், ஏஞ்சோனா உங்களுக்கு இந்த ரிவெஞ்ச் அவ்வளவு முக்கியமா? ஆமா சும்மா இல்ல, நான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் மிஸ் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப ஒருத்தர் மேல காதல் வைக்கிறதுக்கே யோசிச்சேன், எங்க அதுவும் என்ன கையை விட்டு போயிடுமோ, நான் திரும்பவும் ஏமாந்துருவனோ, இது எனக்கானது இல்லையோ, இது வேற யாருக்கானதோ, அதைத்தான் நான் எடுத்துக்க போறனோனு ஒரு மாதிரி தயக்கத்திலேயே நான் ரிலேஷன்ஷிப்லயே என்டர் ஆகல. அவ பண்ண அந்த ஒரு நம்பிக்கை துரோகத்தினால நான் அப்படியே எனக்குள்ளேயே சுருங்கி போயிட்டேன், அதுக்கெல்லாம் அவளை பழி தீக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இவ கத்திட்டு அப்படியே டேபிள்ல சாஞ்சுக்க அப்படியே தூங்கிடுறா. இவ்வளவு பெரிய லென்த்தி டைலாக் பேசினாங்கல்ல, டயர்ட் ஆயிட்டாங்க மேடம். அடுத்த நாள் காலையில எழுந்திரிக்கவும், எதுக்கு அப்ள இருக்கிற சேனை பார்த்துட்டு நீ இன்னும் போகலையாங்கிறா. ஏன் உங்க கவலை எல்லாம் சொன்னீங்களா, அதெல்லாம் தீத்து வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன், என்ன இன்னும் ஒரு மாசம் தானே இந்த ஹோட்டல் ஜியோட ஒய்ஃபா நீங்க இருக்கணும், அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேங்கிறா. இவளே அப்பதான் தூக்க சடவுல எழுந்திருப்பா, அதுவும் இல்லாம சேன் சொல்ற வார்த்தைகளை எல்லாம் அவளால சீரியஸா எடுத்துக்க முடியல. முதல்ல நீ டைம் என்னன்னு சொல்லுங்க. அவன் ஆறு மணிங்கவும், ஐயோ நேத்துக்கு சாயங்காலம் ஆறு மணில இருந்து இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் தான் இங்க ரூம் புக் பண்ணிருக்கேன், இதுக்கு மேல இன்னும் அஞ்சு நிமிஷம் இருந்தா கூட இன்னைக்கான பில்லையும் சேர்த்து போட்டுருவானுங்க. இந்த விவிஐபி செக்ஷன்ல நான் ஒரு நாள் தங்குறதுக்காக என்னோட ஒரு மாச சம்பளத்தை செலவு பண்ணிருக்கேன், முதல்ல இடத்த காலி பண்ணணும்னு அவ அவசர அவசரமா அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க, சானி ஏதோ ஒரு யோசனையோட அங்கிருந்து கிளம்புறான். அதே சமயத்துல வீட்டுல ஹீரோ நியூஸ் பேப்பரை புரட்டிட்டு இருப்பானா, அப்ப அவனுக்கு லீ கிட்ட இருந்து காலு, பாஸ் மேடம் ரூம் வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓஹோ அப்படியா சார், இன்னொரு விஷயம் சொல்லணும், கிரீன் மேடமோட ரூமுக்கு நைட்டு ஒரு ஆள் வந்ததாவும் காலையில கூட அந்த ஆள் கூட தான் அவங்க திரும்பி போனதாவும் சொல்றாங்க, அது யாரா இருக்குங்க? யாரா இருந்தா எனக்கு என்ன? ஆமா நம்ம கஸ்டமரோட பிரைவேட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் நோண்ட கூடாதுங்கிறது ரூல், அது உனக்கு தெரியாது, இதெல்லாம் ரொம்ப தப்புங்கவும். இல்ல சார் ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படுமோன்னு தான் கொடுத்தேன். இல்ல அவ சம்பந்தமான எதுவும் எனக்கு தேவையில்லாதுன்னு இவன் காலை கட் பண்ணிட்டு நியூஸ் பேப்பர் திரும்ப ரீட் பண்ணலான்னு பார்த்தா முடியல, ஒரு ஆள் கூட இருந்திருக்காளா? யாரா இருக்கும்? ஒருவேளை அவளோட பாய் ஃப்ரெண்டோ? அப்படி பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறவ எதுக்கு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறா? அவளுக்கு என்ன என்ன பார்த்தா லூசு மாதிரியா தெரியுது, இல்ல அவளுக்கு நான் அவ்வளவு ஈஸி டார்கெட்டா இருக்கனா, நான் எடுத்ததான் சரியான முடிவு, அவளை கோட்டு வாசல்ல தான் நிப்பாட்டணுங்கிறான். அப்ப வீட்டோட காலிங் பெல் அடிக்கவும் இவன் போய் பார்த்தா தம்பிக்காரன் வந்திருக்கான், இத்தனால ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு அந்த தம்பி தன்னை தேடி வந்திருக்காங்கவும் ஹீரோக்கு அதிர்ச்சி ஆனந்தம். என்ன சொல்றேன்னே தெரியல, என்னென்ன இப்படியே தான் பாத்துட்டு இருக்க போறியா, என்ன வீட்டுக்குள்ள கூப்பிட மாட்டியா, இல்ல நான் தான் உன் தம்பிங்கிறதே மறந்துட்டியா, ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறனால என்ன மறக்கிற மாதிரி காரியமா பண்ணிட்டு போனேன்னு ரெண்டு பேருமா அத்தையை மீட் பண்ண போறாங்க. அத்தை பாக்கவும் சான் ஓடி போய் ஹக் பண்ணிக்க அவங்க அவனை புடிச்சு தள்ளி விட்டுட்டு, ஹியூன் இவன் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த, இவனை பாக்குறக்கே எனக்கு பிடிக்கலங்க. சானா திரும்பவும் ஆன்டியை ஹக் பண்ணிட்டு, நடிக்காதீங்க என்ன ரொம்ப மிஸ் பண்ணிருப்பீங்கல்ல அப்படின்னு அவங்க கன்னத்துல கிஸ் பண்ண அவங்கள எட்டி உதைக்கிறாங்க. நாங்களா தேவையில்லைங்கறதுனாலதான் ஓடி போனேன், இப்ப என்ன வந்துச்சு அப்படின்னு அவங்க அவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கவும் இவன் காலையே விழுந்துறான். பிளீஸ் அத்தை மன்னிச்சிருங்கவும், இப்பதான் நான் அத்தன் தெரியுதான்னு
அதுக்கும் அவனுக்கு டோஸ் விழுகுது. ஹீரோவும் அவனும் அத்தையும் பண்ற கலாட்டாவெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வாங்க சாப்பிடலான்னு கூப்பிடவும் எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. அத்தையா பார்த்து பார்த்து சானுக்கு பிடிச்சதெல்லாம் அவன் பிளேட்ல எடுத்து வைக்கிறாங்க. அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் கவனிப்பு தானே இருக்கு. சரி சான், இனிமே எங்கேயும் போக கூடாது. அத்தை நீ ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்த ரூம ரெடியா கிளீன் பண்ணி வைக்கிறேன், அங்க வந்துருங்கவும். இல்லத்தை இப்போதைக்கு நான் வீட்டுக்கு திரும்பி வர ஐடியாலாம் இல்ல, உங்க எல்லாரையும் பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். அப்ப இப்ப சாப்பிட்டு முடிச்சதும் திரும்ப கிளம்பிடுவியா? இல்ல இல்ல, அண்ணா கூட கொஞ்ச நாள் இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். எனதான் அண்ணன் கூட இருக்க போறியா? ஏற்கனவே ஒரு முறை அவன் கூட இருந்து அவன் வாழ்க்கை கெடுத்தது பத்தாதா? நீ ஒழுங்கு மரியாதையே ஏன் கூட வந்துருன்னு அவங்க கோபத்துல சொல்லவும் ஹீரோட மூஞ்சியும் மாறி போயிடுது. சானி ஏதோ தப்பு பண்ண மாதிரி அவனோட அண்ணனை பாக்க, அத்தையும் ஹீரோ பாக்க அவன் இருந்துட்டு, சாரி நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு அவங்க வந்து கிளம்பி போயிடுறானா? ஏண்டா சன், அத்தை எதுவும் தப்பா சொல்லிட்டனா? ஆமா, உங்களுக்கு இன்னும் டேபிள் மேனஸே சரியா தெரியலத்த. எல்லாரும் ஒன்னா ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது மனசு சங்கடப்படுற விஷயங்கள்லாம் எடுத்துட்டு உள்ள வரக்கூடாது, இதான் ரூல் நம்பர் ஒன்னுங்கிறான். இதெல்லாம் மட்டும் வேகனமா பேசுனா, என்ன இல்லாதையா சொல்லிட்டு நீ பண்ண தப்பதானே சுட்டி காட்டுறங்கிறாங்க. ஹீரோ மேல கேஸ் ஃபைல் ஆயிருக்குல்ல, எங்க ஆபீஸ்க்கு போனா இத பத்தி யோசிச்சு சரியா வேலை செய்ய முடியாதோ, இல்ல அங்க எதுவும் தன்னை விசாரிக்கிறதுக்காக யாரும் வந்து அவமானப்படக்கூடாதுங்கிறக்காக மொத்தமா ஒரு வாரம் லீவ் போட்டுறா. லீவ் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னு தெரியல, அதனால அவங்க அப்பா கூட காலேஜ் கிளம்பி வந்து இவ்வளவு ஓரமா ஒரு சேர்ல உட்காந்து அப்பாவோட கிளாஸஸ் எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கா. கிளாஸ் முடிஞ்சதும் அப்பாவும் பொண்ணுமா மட்டும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா? என்ன ரொம்ப நாள் கழிச்சு காலேஜ் பக்கம் வந்திருக்க, வேலைக்கு போலையா? இல்லப்பா, ஆபீஸ்ல எல்லாருமே ஒரு வெகேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க, எல்லாரும் அவங்கவுங்க ஃபேமிலி கூட கிளம்பி போறாங்க, நான் மட்டும் தனியா போனா நல்லா இருக்காதுங்கறனால ஒரு வாரம் லீவ் போட்டேன். சரி, நேத்துக்கு நேத்து என் வீட்டுக்கு வரல, அது வந்துப்பா அப்படின்னு அவ இழுக்கவும், வர வர நீ நைட்டு வெளியில தங்குறது அதிகமாயிட்டே போது, வீட்டுக்கு நேரத்துக்கு வந்தா எப்படிப்பா உங்க பொண்ணு கல்யாணம் நடக்கும்? எனக்கான ஃப்ரீடம் கொடுத்தீங்கன்னா தான் நான் லைஃப் பார்ட்னரை தேடிக்க முடியும். ஆமா, கொடுத்த ஃப்ரீடம் பார்த்தா அது பாரு 30 வயசு ஆயிடுச்சுன்னு ஒரு மனசுக்குள்ள நினைச்சிட்டு, உன்னை பார்த்தா ஏதோ பிரச்சனையில இருக்கிற மாதிரி இருக்கேமானு அவர் கரெக்டா கண்டுபிடிக்க, எனக்கு பிரச்சனை இல்லப்பா, என் ஃப்ரெண்டுக்கு அவ தெரியாதனமா ஒரு பிசினஸ் மேனோட லைஃப்ல நுழைஞ்சிட்டா, ரெண்டு பேருக்கும் பார்த்ததுல இருந்தே நேரம் சரியில்லை, சம்பந்தமே இல்லாதவங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்டு போக அதுல அந்த பிசினஸ் மேனோட பேரும் கெட்டு போக அவர் இப்ப அந்த பொண்ணு மேல கேஸ் போட்டுட்டாரு. அதுல தப்பு முழுக்க முழுக்க என் ஃப்ரெண்டு மேலதான்ப்பா, அவர் நல்ல ஜாப்ல இருக்காளா, இந்த கேஸ் நல்லா அவளோட கரியருக்கு எதுவும் பாதகம் ஆயிடுமோன்னு பயப்படுறா, கேஸ கூட்டுக்கு எடுத்துட்டு போகாமே இதை சால்வ் பண்ண முடியுமா? அவர் ஒரு மாதிரி ஹீரோயினை பார்த்துட்டு, சால்வ் பண்ணலாம், அதுக்கு சம்பந்தப்பட்ட ரெண்டு நபர்களும் பொறுமையா பேசி ஒரு முடிவுக்கு வரணும், தப்பு ஓமேலதானே, போய் அங்க மன்னிப்பு கேட்டுருங்கிறாரு. என்னப்பா இனிய போய் மன்னிப்பு கேட்க சொல்றீங்க, நான் என் ஃப்ரெண்ட பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அப்படியாமா, யாரா இருந்தாலும் தப்பு அவங்க மேல தெரிஞ்சா போய் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். மன்னிப்பு கேட்கலாம் தான், ஆனா அதுக்கு நான் அவர் கொடுத்த சான்ஸ் தான் நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சோகமா இவ நூடுல்ஸ் கைக்குள்ள வச்சு கிளறிட்டு இருக்கா. அப்பா இன்னுமே அவளை சந்தேகமா பாக்குறாரு. இங்க ஆபீஸ்ல ஹீரோட டீம் ஒரு புது ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண போறதா பிளான் வச்சிருப்பாங்களா, அதுக்காக இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஷாங்காய்ல இருந்து ஒரு பிசினஸ் மேன் வரப்போறாரு. அவர் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் குடுக்கறேன்னு முடிவு பண்ணல, வந்து பேசுறேன் இருக்காரு. ஆனா வரவரு இவங்க ஹோட்டல்ல தங்காம வேற ஒரு ஹோட்டல்ல தங்க போறதா இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காரு. சோ மிமியோலியும் நம்ம பிசினஸ்க்காக பேச வரவரு நம்மளோட ஹோட்டல்ல தங்காம ஏன் வெளியில தங்கணும், ஒருவேளை அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வராம கூட இருக்கலாம், வந்துட்டு ஏன் இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சந்தேகமும் ஹீரோ வந்துட்டு, அது அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன், நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, நம்மளோட வேலை அவங்கள மரியாதையா வரவேற்று அவங்க எங்க போகணுமோ அங்க தங்க வச்சிடலாம், பிசினஸ் பேசும்போது பிசினஸ் பேசிக்கலாங்கிறான். அப்புறம் அவனே ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, இந்த முறை அவங்கள வரவேற்க நீங்க யாரும் போக வேண்டாம், நானே போறேன், அதான் இன்னமும் மரியாதையா இருக்கும், அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கையும் வருங்கிறான். அவங்கள்ட்ட பேசிட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோ ஷெரின் முன்ன இருந்த வீட்டுக்கு வரான். அவன் தம்பி முதல்ல அங்கதான வந்திருப்பான், அதே வீடுதான். இவன் அந்த வீட்டையே பாத்துட்டு இருக்க, யாருமே இல்லாத அந்த வீட்டுல ஷெரின் இருக்கிறதாவும் அவ இவன் கூட பேசுற மாதிரியும் தோணுது. நீங்க நான் வேண்டானு என்கேஜ்மெண்ட் பிரேக் பண்ணிருந்திருக்கலாம், அதனால நான் ரொம்ப மனசு வருத்தமா தான் இருக்கேன், முன்னாலுக்கு உங்க மேல எனக்கு நிறைய கோவம் இல்லைனாலும் இப்ப கொஞ்சம் இருக்கு, நீங்க உள்ள வந்து மன்னிப்பு கேட்டீங்கன்னா நான் மன்னிக்கிற கூட தயாரா இருக்கேங்கிற இதெல்லாம் கற்பனை தான், அங்கதான் யாரும் இல்லையா இருந்தாலும் ஹீரோ ஷெரின் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா நகர்ந்து வந்துடுறான். அங்கிருந்து வரவும் வீட்டு வாசலேயே தம்பிக்காரன் உட்காந்துட்டு இருக்கான் ட்ரிங்க்ஸோட. அண்ணன் இன்னைக்கு பிரதர்ஸ் டைம்னு அவனை உள்ள கூட்டிட்டு போய் அண்ணன்காரனுக்கு நல்லா ஊத்தி ஊத்தி குடுக்கறான். ஹீரோக்கு நல்லா போதையாயிடுத, வேறமா சாண்ட் மட்டும் கம்மியா குடிச்சிருக்கான்னு இருக்கு. அவன் தெளிவா இருக்கவும், ஏண்டா ஏதோ எனக்கு மட்டும் நிறைய ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுத்து நீ கம்மியா குடிச்ச மாதிரி இருக்கு. இல்லனா எனக்கு அடிக்கடி குடிச்சு பழக்கம் இருக்கு, அதனால என்னால ஹோல்ட் பண்ணி வச்சுக்க முடியுது. இதான் அத்தையோட முழு வளர்ப்பாச்சே, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லயே கம்பெனி பொறுப்பு ஏத்துக்கிட்டவன், ஒரு மிகப்பெரிய குடும்பத்தோட வாரிசு இப்படிதான் இருக்கணுங்கிற அளவுக்கு முன்மாதிரியா நடந்துகிட்ட, அதே மாதிரி அத்தை நானும் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அப்படி நான் கிடையாது, அதனால உன்னை விட எனக்கு உலக அறிவு ஜாஸ்திங்கவும் ஹீரோ சிரிக்க ஆரம்பிச்சிடறான். அண்ணா உண்மையிலேயே நீ சந்தோஷமா தானே இருக்க, ஏண்டா உனக்கு இந்த சந்தேகம், இல்லனா நீ சின்ன வயசுல இருந்தே நிறைய நம்ம குடும்பத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க, எல்லாரும் என்ஜாய் பண்றது காலேஜ் லைஃப் தான், ஏன் நான் கூட என்னோட காலேஜ் லைஃப் ஃபுல்லா என்ஜாய் பண்ண நீ பிசினஸ் வேர்ல்டுக்குள்ள போயிட்டேன், ரொம்ப சின்ன வயசுலயே அத்தை உன்னை பெரியவனாக்கிட்டாங்கல்ல, அப்படி கஷ்டப்பட்டு நீ சம்பாதிக்கிற காசுல தானே நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன், இதுல என்ன கஷ்டப்பட்டது சாக்ரிஃபைஸ் பண்றதுக்குலாம் இருக்கு, இது நம்மளோட உரிமை, அதை நிலநாட்டுறதுக்கு யாராச்சும் ஒருத்தர் முன் வரணும்ல, அது நானா இருக்கேன் அவ்வளவுதான்ங்கிறான். அப்ப எனக்கும் சேர்த்து நீ உழைக்கிறனால உனக்கு தேங்க்ஸ் சொல்றேன். அப்புறம் ஷெரின் கூட உன்னோட என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆனதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணுமா இல்ல சாரி சொல்லணுமா? ஏன்னா உன் லைஃப கெடுத்தவங்கிற பழி இன்னும் ஏன் மேலதானே இருக்கு, உனக்காக நான் ஷெரின் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிக்கல, எனக்கு என்னமோ அது செட் ஆகுதுன்னு தோணுச்சு, அதனால என்கேஜ்மெண்ட் கேன்சல் பண்ணிட்டேன், போய் சொல்லாதானே, உனக்கு இன்னும் என் மேல கோவம் இருக்குதானே, அத்தை நினைக்கிற மாதிரியே நான் தான் உன் லைஃப கெடுத்துட்டு நீயும் நினைக்கிறல்ல, நீ ஷெரின மறந்துட்டியா, அவளை நீ இன்னும் லவ் பண்றியாங்க, திடீர்னு இந்த டாக்கை இடையில எடுக்கிற, எனக்கும் ஷெரினுக்கு
எல்லாமே முடிஞ்சு போயிருச்சுன்னு ஹீரோ அமைதியாகவும் தம்பிக்கார அண்ணனைய பாத்துட்டு எல்லாமே முடிஞ்சு போயிருச்சுன்னா நல்லதுதான் அப்படின்னு சிரிக்கிறான். ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்த சான் அப்படியே சோஃபாலயே சாஞ்சுக்க ஹீரோ அவனை கொண்டு போய் அவன் ரூம்ல படுக்க வச்சுட்டு அன்னைக்கு ஒரு நாள் இந்த வீட்டுல நடந்த ஒரு இன்சிடென்ட் யோசிச்சு பாக்குறான். நல்லா குடிச்சிட்டு சான் தட்டு தடு மாதிரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கான். ஏன்னா அதுல இருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஷெரீனை ப்ரொபோஸ் பண்ண அவ ரிஜெக்ட் பண்ணிருப்பா. அப்புறம் ஹீரோட என்கேஜ்மெண்ட் நடக்க கூடாதுன்னு அத்தை கிட்ட போய் சொல்ல அத்தை நல்லா அவனை திட்டி விட்டு வீட்டை விட்டு போடான்னு துரத்தி விட்டு இருப்பாங்க. அதுல நல்லா குடிச்சிட்டு அண்ணனை தேடி வரவன் வருத்தத்துல உள்ள பொருட்களை எல்லாம் தள்ளி விடவும் என்ன பண்ணிட்டு இருக்க சானுங்க, ஏன்னா உனக்கு ஷெரீன் எவ்வளவு பிடிக்கும், ஹீரோ உடனே என்ன சொல்றேன்னு தெரியல, அதனால யோசிக்கிறான். என்ன நீ திடீர்னு அமைதியாயிட்ட, ஆனா ஷெரீனுக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிக்குமாமா, எப்படி அவளுக்கு ஒன்னு அவ்வளவு தூரம் பிடிக்கலாம், அவளோட சின்ன வயசுல இருந்து அவளோட எல்லா விஷயத்திலயும் நான் தான் அவளுக்கு பார்ட்னரா இருந்திருக்கேன், கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஸ்டடீஸ்னு எதையுமே நான் அவளை விட்டுட்டு பண்ணது இல்ல, தெரியும் தான் உனக்கும் அவளுக்கும் சின்ன வயசுல என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு, இருந்தாலும் அவ எனக்கு தான் நான் நம்பிட்டு இருந்தேனே. இன்னைக்கு போய் அவகிட்ட என்னோட காதல சொன்னா லைஃப்ல அவளுக்கு நான் பார்ட்னர் இல்லன்டா, எப்படி என்ன பிடிக்காத அவளுக்கு ஒன்னு பிடிச்சிருந்தது, உங்ககிட்ட என்ன ஸ்பெஷலா இருக்குன்னு, அப்படி ஏதாவது ஸ்பெஷலா இருந்தா விட்டுருன்னு அப்படின்னு அவனோட அண்ணனை பாவமா பாக்க ஹீரோக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. இவன் உன்னை காலை பிடிச்சுக்கிறான், என்னோட சின்ன வயசுல இருந்து நான் சந்தோஷம் பண்ணுங்கிறதுக்காக எதையோ நீ விட்டு கொடுத்துருக்க, ஒரு கேம்ல நான் தோத்து போக கூடாதுங்கிறதுக்காக கூட நீ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நான் சிரிக்கணுங்கிறதுக்காக நகர்ந்து நின்று இருக்க, அதே மாதிரி இந்த முறையும் நகர்ந்து நின்னுக்கோன, ஷெரீன் உனக்கு வேண்டாம், அவ கூட நான் கற்பனையிலேயே வாழ ஆரம்பிச்சிட்டேன், இப்போ அவளை உன்னோட ஒய்ஃபா என்னோட சிஸ்டர் இல்லாவா என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, பிளீஸ் எனக்கு அப்படி ஒரு தண்ணையை கொடுத்துடாத அப்படின்னு காலை புடிச்சிட்டு கதறி கதறி அழுகிறான். தம்பி எழுதாலே அண்ணனுக்கு மனசு கேட்காது. ஷெரீனுக்கும் ஷானுக்கும் ஒரே வயசு தான், ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஷெரீனோட அப்பாவும் ஹீரோட அப்பாவும் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால சின்ன வயசுலயே அவளை வீட்டோட மருமலை ஆக்கிக்கிறதா அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் நடந்திருக்கும். அதுபடி ஷெரீனுக்கு ஹீரோ மேல லவ், அதே மாதிரி ஹீரோக்குமே தன்னோட ஒய்ஃப் ஷெரீன் அப்படிங்கிற மாதிரி பிக்ஸ் ஆயிட்டான். அவனுக்கும் அவளை பிடிக்கும், அது காதலா என்னன்னு கேட்டீங்கன்னா போக போக நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. ஆனா இப்படி தம்பி வந்து கதறி கதறி அழுகவும் அவனால அது பார்க்க முடியல. உன்னோட மனைவியை என்னோட அண்ணியா ஏத்துக்க முடியாதுங்கிறவனோட மனசை நோகடிச்சு எப்படி கல்யாணம் பண்றதுன்னு தான் இவன் அந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணியிருந்திருப்பான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க, ஹீரோ பெட்ல இருந்து எழுந்திருக்கும் போதே தலையை பிடிச்சிட்டு எழுந்திருக்கிறான். தம்பியை பக்கத்துல பார்த்தா காணும், எங்கேயும் திரும்பவும் போயிட்டானோன்னு வீடு ஃபுல்லா தேடி பார்த்தா அங்கும் இல்ல. இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டம் ஆயிடுது. ஆனா வெளியில போன தம்பி திரும்பவும் வந்தாடுறான். என்னன்னு பயந்துட்டியா, ஹேங் ஓவர் சூப் தான் வாங்க போனேன்னு அண்ணனை கூப்பிட்டு வச்சு சூப் எல்லாம் ஊத்தி கொடுக்குறான். ஹீரோவும் இது நம்மளோட பழைய மெச்சூர்டு இல்லாத தம்பி இல்ல, இப்ப நல்லா பெரிய ஆளாவே ஆயிட்டான்னு நம்பி அவன் கூட உட்காந்து சூப்பு குடிச்சிட்டு இருக்கான். அப்ப ஹீரோக்கு அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து கால், பாஸ் இன்னைக்கு 11:30 ஷாங்காய் பிசினஸ் மேன் வந்துருவாங்க, நீங்க அவங்கள பர்சனலா இன்வைட் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல மறந்துடாதீங்கன்னு அவனுக்கு அப்டேட் கொடுக்க சான் அதை அப்படியே கவனிச்சுட்டு இருந்துட்டு என்னென்ன எதுவும் முக்கியமான நபரை ரிசீவ் பண்ண போறியாங்கவும் அவனும் கம்பெனியில இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிடுறான். அப்ப இந்த இன்வெஸ்டர் உனக்கு ரொம்ப தேவைப்படுறாருலான, ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில போறக்காக தயாராக அண்ணா ஒரு நிமிஷம் அப்பா அம்மாவை பாத்துட்டு வரலாமாங்கிறான். இப்பவா டைம் இல்லையடா, வீக்கெண்ட் போலாமா, இல்லன்னா எனக்கு இப்பவே பாக்கணும்னு தோணுதுங்கிறான். சரி மணி 7:30 ஆகுது, ஒரு 2 நிமிஷத்துல அப்பா அம்மாவோட கல்ரைக்கு போயிட்டு ஏர்போர்ட்ல போய் பிசினஸ் மேனை ரிசீவ் பண்ணிக்கலான்னு அப்பா அம்மாவை பாக்குறக்காக அவங்களோட எஸ்டேட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோட வீட்டுல அவங்க அப்பா காலையிலேயே அவளுக்காக ஸ்பெஷலா சமைச்சு சாப்பிடறதுக்கு பாசமா கூப்பிட்டு வச்சு எப்படி ஆரம்பிக்கலான்னு யோசனையில இருக்காரு. ஏன்னா நேத்துக்கு சாயங்காலம் அன்னைக்கு மிஸ் பண்ண டேட்டை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்காக இவர் மேரி ஆண்டியை கூட்டிட்டு படத்துக்கு போயிருப்பாரு. அவங்க படம் முடிச்சுட்டு வரவும் ஆண்டி ரெஸ்ட் ரூம் பக்கமா போக இவர் அங்க உள்ள போஸ்டர் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பாரா, அங்க அந்த சமயத்துல போயின்னு வந்திருக்கான். அவன் அப்பாவை பார்த்துட்டு அங்கிள் நல்லா இருக்கீங்களா, ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேக்கும். நல்லாவே ஞாபகம் இருக்கேன், என் பொண்ணு கூட கோச்சிங் சென்டர்ல படிச்சீங்கல்ல, நீங்களும் லாயர் தானே, ஆமா அங்கிள் உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி, ஆனா பாருங்க உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடுறதுக்கு மட்டும் மறந்துட்டீங்க அப்படின்னு ஒரு பெரிய குண்டா அப்பாவோட தலையில தூக்கி போட இவர் அடுத்து என்ன ஏதுன்னு பேசுறதுக்குன்னு ரெஸ்ட் ரூம்ல இருந்து ஆன்டியும் வந்துடுறாங்களா, சரி நீ நம்ம பொண்ணு கிட்டயே பேசிக்கலாம் தான் காலங்காத்தாலே அவளை புடிச்சு உட்கார வச்சிருக்காரு. ஏமா ஜூனா, அப்பா ஏதோ உனக்கு டேட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கட்டுமா, இல்லப்பா எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் இல்ல, கல்யாணம் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் இல்ல எதுக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எல்லாருக்கும் போய் சொல்லிட்டு இருக்க அப்பா அப்படின்னு அதிர்ச்சியாக அப்ப போய் சொல்லியிருக்கதானே, முதல் நாள் கூட ஏதோ உனக்கு ஒரு பிரச்சனை என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியே, அது ஏன் பிரச்சனை இல்லப்பா என் ஃப்ரெண்டோட பிரச்சனை, திரும்ப திரும்ப போய் சொல்லாதமா, கல்யாணம் ஆனிச்சுன்னு சொல்றது சாதாரண விஷயமா, இல்லப்பா எனக்கு அந்த போய் சொல்லும் போது சாதாரணமா தான் தெரிஞ்சது, இவ்வளவு பெருசாகும் நான் நினைக்கல, அப்பா இது உனக்கு லீகலா உதவி பண்ணட்டுமாங்க, இல்லப்பா அவ்வளவு தூரம் எல்லாம் போக வேண்டாம் இதை நானே சால்வ் பண்ணிக்கிறேங்கிறா. ஹீரோவும் தம்பியும் அவங்க அப்பாவோட கலரைக்கு வந்திருப்பாங்க, வந்து அவங்களுக்கான மரியாதை எல்லாம் செலுத்திட்டு இவங்களும் ஓரமா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே ஏன் சார் நம்ம அப்பா அம்மா இறந்து 20 ஆயிடுச்சு, அவங்க இல்லாதப்ப என்ன பண்றேனே தெரியாம அழுதுட்டு இருந்த நம்ம இப்ப எங்கேயோ வந்து நிக்கிறோம்ல, நிக்கலாம் இல்லன்னா உட்காந்துட்டு தான் இருக்கும், அதுவும் என்னது 20 என்ன வயசான மாதிரி பேசிட்டு இருக்க, நான் இன்னும் 20ஸ்ல தான் இருக்கேன், நீ தான் 30ஸ்ல இருக்க, உனக்குதான் வயசாயிருச்சுன்னு அவன் அண்ணனை கலாய்க்க ஆரம்பிச்சுட்டு அப்படியே அங்க புள்ள படுத்துக்க ஹீரோ சிரிச்சுட்டு தேங்க்ஸ் டா சார் திரும்பி வந்ததுக்கு, எங்க நீ என்ன திரும்பி சந்திக்க வரமாட்டியோன்னு பயந்துட்டேன் அப்படின்னு விளையாட்டுக்கு அவன் தம்பியை போட்டு அடிக்க ஆரம்பிக்க அண்ணன் என் கூட மல்லு கட்டினா நான் தான் ஜெயிப்பேன்னு பதிலுக்கு தம்பி காரணம் அண்ணன் அடிக்க ரெண்டு பேரும் அப்பா அம்மாவோட கல்றையை சுத்தி அடிச்சு புடிச்சு ஓடி விளையாடிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேரும் அங்க வந்து கிளம்பவும் ஹீரோ கார் எடுக்கலான்னு போவானா, தம்பி காரனா அண்ணன் சாவி ஏங்கிட்ட கூடு, இவர ஏர்போர்ட்டுக்கு சீக்கிரம் போகணும்னு சொன்னல, நானா ஃபாஸ்டா டிரைவ் பண்ணுவேன், நீ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி போறதுக்குன்னு டைம் ஆயிடும். அவன் சாவியை வாங்கிட்டு காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். பாதி தூரம் வந்துட்டு இருப்பாங்களா, ரோட் ஒரு தடவை வயசான ஒரு தாத்தா பாட்டி கீரையெல்லாம் வித்திட்டு இருப்பாங்க. உன்னை தம்பிக்காரன் காரை நிப்பாட்டிட்டு அண்ணன் அவங்களை பார்க்க பாவமா இருக்கு
கேக்குறேன் ப்ளீஸ், நான் எனக்காக போய் அந்த எல்லா கறியும் நீயே வாங்கிட்டு வந்துறியாங்க. தம்பி சொன்னாதான் அண்ணன் எதுனால கேப்பான்ல, அதனால சரிடான்னு சொல்லிட்டு இவனும் கார்ல இருந்து இறங்கி கீரையெல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டு இருப்பானா. சேனா, ஐயோ அண்ணன், நீ இன்னும் மாறவே இல்ல. இந்த முறை எங்கிட்ட நீ ஈஸியா ஏமாற போறேன்னு சருன்னு கார் எடுத்துட்டு அண்ணன் அங்க தனியா விட்டுட்டு வந்துடுறான். பாம ஹீரோ கீரைக்கட்டோட பஸ்ல ஏறி வந்துட்டு இருக்கான். தம்பி ஏதோ தான்ட்ட விளையாடி இருக்கான்னு நினைச்சிட்டு அவசரமா லீக் கால் பண்ணி, என்னால இப்போதைக்கு ஷாங்காய் பிசினஸ் மேன ரிசீவ் பண்றதுக்கு போக முடியாது, எனக்கு பதிலா நீ போயிடுங்கிறான். காலையில அப்பா கிட்ட ஹீரோன் பேசினதுமே ஒரு முடிவோட பேங்க்கு வந்திருக்கா. அவ இது வரைக்கும் சேவிங்ஸ் பண்ணி வச்ச அமௌண்ட், இது போக எதுவும் பர்சனலா அவளுக்கு லோன் கிடைக்குமான்னு விசாரிச்சுட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோ தான் அவன் மேல கேஸ் போட்டிருக்கான்ல, அந்த கேஸ தள்ளுபடி பண்ணணும்னா அவகிட்ட எதுவும் நஸ்டேட் அமௌண்ட் கேட்பாங்க, அதை செட்டில் பண்ணணும். கோர்ட் கேஸ்ன்னு போனா எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிய வந்துரும், எல்லாரும் இவ்வளவு கேவலமா பாப்பாங்க, கேள்வி பார்வையோட பாப்பாங்க. அதுல இருந்து தப்பிக்கணுங்கிறக்காக ஃபாரின் போலான் முடிவு பண்ணிருக்கா. எல்லாத்துக்கும் பணம் வேணும்ல, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு சாண்ட் கிட்ட இருந்த கால, எங்க இருக்கீங்க ஜூனா? அங்க இருங்க, நானே வந்து கூப்பிட்டுக்கிறேன். இவன் அவளை கார்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது எங்க போறோம்? அது அங்க போனதுக்கு அப்புறமா நான் சொல்றேன். சரி, நீங்க என்ன பேங்க்ல பண்ணிட்டு இருந்தீங்க? அவ்வளவு அவ பிரச்சனையை சொல்றா. இந்த கேஸ் என் மேல விழுந்திருக்குல, அதுக்காக நஷ்டம் எடுக்க ஒரு $10,000 அரேஞ்ச் பண்ணிருக்கேன், போதுமா? $10,000? அதெல்லாம் பத்தாதுங்க. யார் உங்க மேல கேஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்களோட ரெப்யூட்டேஷன் பொறுத்து நஷ்டம் அமௌண்ட்டும் மாறுபடும். இதுக்கு வீணா பணத்தை செலவு பண்றீங்க. நான் தான் சொன்னேன்ல, என்னால உங்களை ஒரு மாசத்துக்கு வேர்ல்டு ஹோட்டல் ஜியோட ஒய்ஃப் ஆக்க முடியும்னு போடா லூசுங்கிற மாதிரி பேங்க்ல கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இவ திருப்பி பாத்துட்டு இருக்க. அதுக்குள்ள இவன் ஏர்போர்ட் கூட்டிட்டு வந்துடுறான். இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தேன்? ஃபாரின்ல இருந்து என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒரு பிசினஸ் மேன் இங்க வரப்போறாரு. அவருக்கு இன்னைக்கு ஒரு நாள் டூரிஸ்ட் கைடா நம்ம வேலை செஞ்சோம்னா நல்ல அமௌண்ட் கிடைக்கும். சரி, நீ முத முறையா ஒரு வேலை வெட்டி செய்ய போற, அதுக்கு இதுக்கட என்ன கூட்டிட்டு வந்த? இல்ல, வரப்போறது பிசினஸ் மேன் மட்டும் கிடையாது, அவரோட ஒய்ஃபும், அதுவும் அவங்க வயசானவங்க. வயசான பொண்ணுங்களை எல்லாம் எனக்கு எப்படி ஹேண்டில் பண்றேன்னு தெரியாது, அதுக்குதான் உதவிக்கு உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஹீரோயின் சந்தேகமா, ஏதோ பிளானோட தான் எங்க கூட்டிட்டு வந்திருக்கேன், நான் அவங்க கூட கூட்டு வைக்க வரல தம்பி, நான் கிளம்புறேன் சொல்லிட்டு அவர் ரிட்டர்ன் ஆக போக ஹீரோ விட ஹீரோயின் அவன் தம்பியை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா ஹீரோயினோட கையில கால விழுந்து, பிளீஸ் எனக்குன்னு கிடைச்ச இந்த ஒரு வேலையும் கெடுத்து விட்டு போயிடாதீங்க, இன்னைக்கு ஒரு நாள் தானே, எனக்கு நீங்க உதவி செய்யக்கூடாதான்னு அவன் ஏர்போர்ட்டுக்குள்ள அவளை கூட்டிட்டு வந்துடுறான். சரி, நான் போய் என்ன சொல்லணும்? அந்த பிசினஸ் மேனுக்கும் அவங்களோட ஒய்ஃபுக்கும் சைனீஸ் மட்டும் தான் தெரியும், நீங்க போய் அவங்கள்ட்ட உங்க பேர் மட்டும் சொன்னீங்கன்னா போதும், மத்ததெல்லாம் நானே பேசிக்கிறேன்னு அவளை ஏமாத்தி அந்த வயசான தம்பதிகள் முன்னாடி நிப்பாட்டி வைக்க, நான் ஜூனா உங்களை ரிசீவ் பண்றதுக்காக வந்திருக்கேங்க, அவ்வளவுதான், மத்தெல்லாம் நம்ம சாந்த் தம்பி பாத்துக்கிறப்பல. அவங்க அண்ணனோட முழு பேரை சொல்லி, அவங்களோட மிஸ்ஸஸ் தான் இவங்க, அவருக்கு பதிலாக அவங்களை ரிசீவ் பண்ண வந்திருக்காங்க. பேசின சைனீஸ்ல அந்த பேர் மட்டும் தான் ஹீரோயினுக்கு புரிஞ்சுது, அதுலயும் ஹியூன்கிற அந்த வார்த்தை தான் அவளுக்கு நல்லா தெரிஞ்சது. மேபி இவனோட பேரும் ஹியூன்ல முடியறனால அதைத்தான் சொல்லியிருப்பான்னு அவளும் சாதாரணமா எடுத்துக்கிறா. இப்படி இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கூட்டிட்டு போகவும் தான் லீயோட என்ட்ரி. அவன் ரொம்ப லேட்டுங்க, அவன் தேடி வந்த ஆள் அங்க இல்ல. அவன் டைரக்டா ஆபீஸ்க்கு வர ஹீரோமே ஹீரோ கட்டோட ஹோட்டலுக்குள்ள நுழைய ஹோட்டலே அவனை அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்கு. இவனா பிசினஸ் டென்ஷன்ல இருக்கனால அவங்க யாரையுமே கண்டுக்காம லீ கிட்ட வந்து என்னாச்சுன்னு கேட்க, சார் பிசினஸ் மேன் அவரோட ஒய்ஃப் இங்க வந்துட்டாங்க, நான் செக்லிஸ்ட்ல பார்த்தேன், ஆனா எங்க போனாங்கன்னு தான் தெரியல, இனி அவங்களே நம்மள கான்டாக்ட் பண்ணாதான் உண்டுங்கிறான். இந்த பிசினஸ் மேன் பேரு மிஸ்டர் ஷென், நம்ம சென்னு பிக்ஸ் ஆயிக்கலாம். அவரும் அவரோட ஒய்ஃபும் ஹோட்டலுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இங்க உள்ள ஒரு ஃபேமஸான சீ சைட் பத்தி அவங்க ஊர்ல யாரோ சொல்லியிருப்பாங்களாட்டு இருக்கா, அந்த இடத்துக்கு சேனை கூட்டிட்டு போக சொல்ல அவனும் கண்டிப்பான்னு எல்லாரையும் அங்க கூட்டிட்டு வந்திருக்கான். சென்னோட நேட்டிவ் வந்துட்டு சீ சைட் ஆட்டு இருக்கு, அவங்களோட ஏரியாலையும் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருந்துச்சு, இப்போ அது பெரிய அளவுல டெவலப் ஆனதுனால அங்க உள்ள நேச்சர் எல்லாம் அழிச்சிட்டாங்க. கொரியால அதே மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இங்க வந்திருப்பாங்க. இந்த கடற்கரை பக்கமே சகதி மாதிரி தேங்கி கிடக்கும்ல, அதுல குச்சியை வச்சு இல்ல கையை விட்டு தோண்டி பார்த்தோம்னா மீன் நண்டு சிப்பி அது மாதிரி சிறு சிறு கடல் உயிரினங்கள்லாம் அலையில வந்து அடிச்சு தள்ளப்பட்டிருக்கும். அது அப்படியே ஃப்ரெஷ்ஷா புடிச்சு சாப்பிடலாங்கிறது அவங்களோட ஐடியா. அதுக்காக சானும் ஹீரோனும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஷென்னு அவரோட ஒய்ஃபும் ஹீரோட ஹோட்டல்ல தங்காம இருந்தது காரணம் அவங்க அவங்களோட பிசினஸ்க்காக மட்டும் இங்க வரல, தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு வந்திருக்காங்க. வேர்ல்டு ஹோட்டல்ல தங்கினா அவங்களுக்கான ஃப்ரீடம் கிடைக்காதுன்னு வெளியில தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி இருந்திருப்பாங்க. இதெல்லாம் அவங்க சைனீஸ்ல கன்வர்ஸ் பண்ண அதுல பாதி உண்மையுமா பொய்யுமா டிரான்ஸ்லேட் பண்ணி சான் ஹீரோனுக்கு சொல்லிட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட செகண்ட் ஹனிமூனுக்காக இங்க வந்திருக்காங்க. இதே மாதிரி ஒரு பிளேஸ் அவங்க நேட்டிவ்ல இருந்திருக்கு, அதை தேடிதான் இங்க வந்திருக்காங்கன்னு சொல்லவும், ஓஹோ அப்படியாங்கிற மாதிரி ஹீரோனுமே அந்த கப்பலோட சந்தோஷத்தை பார்த்து அவளுமே சந்தோஷப்பட்டுக்கிறா. அவ துருத்துருன் இருக்கிறது ஷென்னோட ஒய்ஃப்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க இருந்துட்டு, உனக்கு எங்களை மாதிரி ஆட்கள் கூட இருக்கிறது போர் அடிக்கலையாமாங்க, இவ உடனே அந்த கடல் அதோட அலையெல்லாம் பார்த்துட்டு, இல்ல திடீர்னு இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்கேயும் வந்து யாரோ சந்தோஷம்னா என்னன்னு எனக்கு காட்டுற மாதிரி இருக்கு, இதுக்கு முன்னாடியும் கூட நான் இங்க வந்திருக்கேன், ஆனா அப்ப இருந்த ஃபீல் வேற, இப்ப உங்களை பார்க்கவும் இந்த இடம் வித்தியாசமா இருக்குன்னு அவ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அழகான கப்பலை பார்த்தது அவளுக்கு சந்தோஷம். இது எல்லாமே அவ கொரியா லாங்குவேஜ்ல தான் சொல்லிட்டு இருக்கா. சான் இன்னும் டிரான்ஸ்லேட் பண்ணி கூட அவங்கள்ட்ட சொல்லல, இருந்தாலும் ஷென்னோட ஒய்ஃப் அவ ஏதோ உணர்வு பூர்வமா சொல்றான்னு புரிஞ்சிட்டு அவளை ரசிக்கிறாங்க. அப்புறம் சானும் ஹீரோனும் பழைய படிக்க அவங்கள அவங்க தங்கியிருந்த இடத்துலயே விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போக, அன்னைக்கு ஈவினிங் ஷென்னும் அவரோட ஒய்ஃபும் ஹீரோ மீட் பண்றதுக்காக வேர்ல்டு ஹோட்டலுக்கு வராங்க. சாரி, நான் காலையிலேயே உங்களை ரிசீவ் பண்ணலான்னு ஏர்போர்ட்டுக்கு வரலான் இருந்தேன். அவங்க பரவாயில்ல, அதான் உங்க ஒய்ஃப் எங்களை கூட இருந்து கவனிச்சுக்கிட்டாங்களே, எனக்கு நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற ரூமர் சைனா வரைக்கும் போயிருச்சானும், யார சொல்றீங்க என்னோட ஒய்ஃப்னு? ஆமா, உங்க ஒய்ஃப் நேம் ஜூனா தானே, என்னது திரும்பவும் அவளை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அதிர்ச்சியாக ஷென் இருந்துட்டு, நான் உங்களோட பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன், நீங்க இன்னும் எங்களோட ப்ரொபோசல் எல்லாம் பாக்கல, அதுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஹீரோ திரும்பவும் அதிர்ச்சியாக அவர் இருந்துட்டு, நான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா
எனக்கு அந்த சம்பந்தப்பட்ட நபர் நம்பிக்கையுள்ளவரா தெரியணும். என் ஒய்ஃப் என்ன சொன்னானா, ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறமாவும் அவளோட இன்னசென்ஸையும் சந்தோஷத்தையும் இன்னும் தொலைக்காம இருக்கானா, அதை பாதுகாத்து வச்சிருக்கிறது அவளோட கணவனாதான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆள் நம்பிக்கைக்குரியவனாதான் இருப்பான் அப்படின்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி இங்க வரதுக்கு முன்னாடியே சொல்லிட்டா. சோ நான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கேங்கிறாரு. ஓஹோ அப்படி வரீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஒரு மாதிரி சிரிச்சுட்டே அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல, ஷென்னோட ஒய்ஃப் இருந்துட்டு உங்க மனைவியை நான் திரும்பவும் ஒரு முறை சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு அதுக்கு வாய்ப்பு கிடைக்குமாங்கிறாங்க. அவ ரொம்ப பிஸியான ஆளாச்சு, தெரியும் உங்களை மாதிரி ஒரு பெரிய ஆளோட ஒய்ஃப் பிஸியா தான் இருப்பாங்க, இருந்தாலும் நாங்க இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி அவங்க கூட இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு ஆசைப்படுறோங்கிறாங்க. மனசுக்குள்ள அத்தனை கோபத்தையும் விருப்பையும் வச்சுட்டு சரி ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு அங்கிருந்து எழுந்து வரவும் ஹீரோனுக்கு கால் பண்றான். எங்க இருக்கேன்னு கேட்க, இந்த மாதிரி பக்கத்துல ஒரு கேஃப்டீரியாக்கு போயிட்டு இருக்கேன், இனிமே உங்களுக்கு எனக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, எல்லாத்தையும் நானே சால்வ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு இவ சோறு நாங்க வர வச்சிருக்கா, தனக்கு கல்யாணம் ஆகல தான் பொய் சொன்னதா உண்மையை ஒத்துக்கிறதுக்கு, ஏன்னா அப்பா பேசினதுக்கு அப்புறமா இவ இந்த பிரச்சனையை சீக்கிரம் முடிக்கிறதான் நல்லதுங்கிற மாதிரி யோசனைக்கு வந்திருப்பா. அங்க போய் சோரன் கிட்ட உண்மையை சொல்லான்னு ஸ்டார்ட் பண்ண அதுக்குன்னு ஹீரோட என்ட்ரி, ஹனி என்னமா பண்ணிட்டு இருக்க, நான் சொல்லிருந்தேன்ல நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துல டேட்டிங் போறோம்னு அப்படின்னு அவ கையை புடிச்சிட்டு எங்க அவ தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு அவ ஹேண்ட்பேக்கையும் எடுத்து வச்சுக்கிறான். இல்லங்க நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, பேசிட்டு வந்துறங்கவும் இவன் உடனே சோரன் கிட்ட திரும்பி, சாரி என் ஒய்ஃப் அப்படிதான் அப்பப்போ எங்களோட டேட்டிங்கை மறந்துருவா, நானே தான் வந்து அவளை கூட்டிட்டு போகணும், இன்னொரு நாள் ஃப்ரீயா இருக்கும் போது அவ உங்களை பார்க்க வருவான்னு ஏதோ பாசமா பேசுற மாதிரியே ஹீரோயின கெட்டியா கையை புடிச்சிட்டு அங்கிருந்து இழுத்துட்டு போக, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஹியூனுங்க, நீ பண்ண வேலைக்கு இன்னும் என்னென்னமோ பண்ண வேண்டியிருக்குன்னு அவன் அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்படி ஒரு காட்சியை திரும்பவும் பார்க்கவும் சோரனுக்கு போன வைத்த வழி திரும்பி வர மாதிரி இருக்கு. இதோட இந்த பாட்டு முடியுது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாவ் அ நைஸ் டே. பை ஃப்ரெண்ட்ஸ்.